வாழ்க வளமுடன் பழைய பிரச்சனைகளுக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் வந்து நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது மாதிரி இந்த வீடியோவில் வந்து நுரையீரல் சம்பந்தமான பிரச்சனைகள், ஆஸ்துமா பிரச்சனைகள், நெஞ்சுச்சளி, இருமல், இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு வந்து எந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும், எந்த மாதிரி கஷாயங்கள் ரெடி பண்ணி காலையில் குடிக்கணும் அப்படின்றத அந்த வீடியோ நம்ம வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம். கொஞ்சமாக இஞ்சி துண்டு எடுத்துக்கிட்டு நல்லா சுத்தப்படுத்தி கழுவி அதை நச்சு எடுத்துக்கங்க. அதுக்கு பிறகு வந்து புதினா இலையை வந்து நன்றாக அலசி சுத்தப்படுத்தி வெயிலில் நன்றாக உலர வைத்து இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் மிளகு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, 1 கிராம் எடுத்துக்கோங்க, 1 ஏலக்காய் எடுத்துக்கோங்க, கொஞ்சோன்னு மல்லி எடுத்துங்க. இதை எல்லாமே வந்து பவுடர் பண்ணிக்கணும். மல்லி கொஞ்சம் எடுத்துக்கணும், ஏலக்காய் எடுத்துக்கணும், மிளகு எடுத்துக்கணும், கிராம் எடுத்துக்கணும், இஞ்சி எடுத்துக்கணும், அதே மாதிரி புதினா இலையை காய வைத்து இந்த மாதிரி வச்சுக்கணும். இது எல்லாமே பவுடர் பண்ணி 1/2 டம்ளர் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு, மலமலன்னு கொதிக்க வச்சு, தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை கொஞ்சமாக, பனங்கற்கண்டு, பன வெல்லம் இந்த மாதிரி சேர்க்கணும். சீனியை தயவு செய்து சேர்க்காதீங்க. சேர்த்து இந்த மாதிரி நீங்கள் வந்து குடிச்சிக்கிட்டு வந்தீங்கன்னா அந்த நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள், ஆஸ்துமா பிரச்சனைகள், நெஞ்சுச்சளி, இருமல் இது எல்லாமே வந்து முற்றிலும் குணமாகும். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக துளசி வச்சுருக்கணும் நண்பர்களே. அந்த துளசியில் காலையில் எழுந்திரிச்சு வெறும் வயிற்றில் 1 துளசி இலை ரெகுலராக சாப்பிட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைகள், நெஞ்சுச்சளி, இருமல், இந்த ஆஸ்துமா பிரச்சனைகள், இப்போ என்னென்ன நோய்களோ சொல்கிறாங்களோ அந்த மாதிரி நோயெல்லாம் வராத அளவுக்கு பாதுகாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி சுக்குமல்லி காப்பி குடிச்சிக்கிட்டே இருக்கணும். சுடுதண்ணியை நன்றாக காய வைத்து அதில் வரக்கூடிய ஆவியை வந்து நம்மளுடைய மூச்சில் இழுத்து விடணும். வாயில் வச்சு இழுத்து இழுத்து நுரையீரலில் வந்து நல்லா வந்து உள்ளே போய் சுருங்கி விரிஞ்சு நல்லா வந்து ப்ரெஷர் கொடுக்கணும். கொடுத்தாத்தான் அந்த மாதிரி நோய்கள் இருந்துச்சுன்னா 3 நடையில் ஓடி போயிடும், 2 நடையில் ஓடி போயிடும். எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் செத்து சுண்ணாமல் போயிடும். அதை நீங்கள் வந்து எப்போவுமே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். இதயங்கள் நல்லா வலுவாக இருக்கணும் அப்படின்னா நிலக்கடலை, இதயங்கள் வந்து நல்லா வலுவாக இருக்குன்னா நிலக்கடலையை ஊற வைத்து நம்ம வந்து ரெகுலராக அவிச்சு சாப்பிடலாம், வறுத்து சாப்பிடலாம். ஏதாவது ஒரு வழியில் வந்து நிலக்கடலையை வந்து நம்ம கொஞ்சமாக எடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி கருப்பு கொண்டக்கடலையை வந்து ரெகுலராக நம்ம வந்து பயன்படுத்திகிட்டே இருக்கணும். இப்போ கூட நம்மளுடைய ரேஷன் கடையில் வந்து கொண்டக்கடலை கொடுத்தாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து ஊற வைத்து ரெகுலராக காலையில் வந்து 1-5 கல்லை 8 கல்லை 10 கல்லை அளவுக்கு நம்ம வந்து எடுத்துகிட்டே இருக்கணும். அதே மாதிரி பாதம் என்று சொல்லக்கூடிய இந்த நிலக்கடலையும் எடுத்துகிட்டே இருக்கணும். இது ரெண்டு நம்ம வந்து அடிக்கடி காலையில் வெறும் வயத்தில் எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இதயம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கொடுக்கும். கெட்ட கொழுப்புகளை வெளியேற்றி நல்ல கொழுப்புகளை தக்க வைத்து நம்மளுடைய உடம்புக்கு நல்ல ஒரு வலு கொடுக்கும். இதை வந்து காலையில் சாப்பிட்டு நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி சுக்குமல்லி காப்பி ரெடி பண்ணி குடிச்சிக்கிட்டு வாங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான நோய்களையும் குணப்படுத்தும். உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னா இதை பயன்படுத்திகிட்டே இருங்க நண்பர்களே. சுக்குமல்லி காப்பி கண்டிப்பாக காலையில் குடிங்க, கண்டிப்பாக காலையில் கொண்டக்கடலை நிலக்கடலை சாப்பிடுங்க. நம்மளுக்கு வந்து எந்த விதமான நோய்களும் நம்ம பக்கத்தில் அண்டாது நண்பர்களே. இதயம் சம்மந்தமான பிரச்சனைக்கும் நுரையீரல் சம்மந்தமான பிரச்சனைக்கு நான் சொன்னது மாதிரி மீண்டும் சொல்கிறேன், தண்ணியை மலமலன்னு கொதிக்க வச்சு அதில் வர்றக்கூடிய ஆவியை வந்து இழுத்து விடணும். உள்ள மூச்சில் இழுத்து விட்டிங்கன்னா அந்த என்னென்ன நோயும் சொல்கிறாங்களோ அந்த நோயெலாம் வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை தரக்கூடிய அனைத்து விதமான விஷயங்களும் நம்மளுடைய பழையவேப்பரி சேனலில் சொல்லிக்கிட்டே இருக்கோம். மீண்டும் மீண்டும் நல்ல நல்ல தகவலை சொல்லிக்கிட்டே இருப்போம். நம்மளுடைய பழைய பேப்பர் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க ரெட் கலர் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. கூடவே இருக்கிற பெல்சிம்லாம் மறந்துடாமல் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்லாம் வந்துடலாம், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல ஒரு தகவல், நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் கண்டிப்பாக சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.